நாயகனே வந்து மணிரத்னத்தை தாண்டி கமலோட டாமினேஷன் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும். கமலை வைத்து எல்லா டைரக்டரும் படம் எடுக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே என்னன்னா பேர் மட்டும்தான் நம்மளுதான் இருக்கும். இயேசு வந்து தன்னுடைய சீடர்களோட சேர்ந்து ஒரு இன்னொரு கமலுடைய முக்கியமான படைப்பு மகாநதி. அது வந்து நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, மகாநதிய சின்ன வயசுல தியேட்டர்ல பார்த்து ஓனு கதறி அழுதுருக்கிறேன்னு நானும் அப்படியாக ஃபீல் பண்ண ஒரு படம். அந்த படத்தை வந்து விமர்சனமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். நம்புறீங்க, நம்பிக்கை தானே எல்லாமே. த கிளாஸ் ஆஃப் 1984 அப்படின்னு ஒரு படம், ஆண்ட்ரூ அப்புறம் பீட்டர் அப்படின்னு ரெண்டு கேரக்டரை சுத்தி நிகழக்கூடிய ஒரு கதை. மகாநதி படத்தோடதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல இல்ல, நான் சொல்லும் போது நீங்களே கண்டுபிடிச்சீங்க. நீங்க நம்ம வருதுங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டீங்க. த கிளாஸ் ஆஃப் 1984 இந்த படம் தயாரிக்கப்பட்டது 82ல், அப்புறம் படம் வெளிவந்தது 84ல. கிளாஸ் ஆஃப் 1984 வச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு பள்ளியில் புதிதாக ஒரு ஆசிரியர் வேலைக்கு வருவாரு, அவர் பேர் தான் ஆண்ட்ரூ. அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள வரும்போது பார்த்தா டெரின்னு சொல்லி அவரோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், கொஞ்சம் வயதானவர், சரியா நாகேஷ் மாதிரி பேருன்னு வச்சீங்களா, அவர் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருக்கும் ஸ்கூல் வரும்போது. ஆண்ட்ரூ கேப்பாரு, என்ன துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வரீங்க, ஸ்கூலுக்கு போறீங்களா என்னன்னு. அதெல்லாம் போக போக தெரிஞ்சுப்ப வா வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. அங்க போனா வரிசையா வர ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஃப்ரிஸ்கிங் பண்ணி தான் ஸ்கூலுக்குள்ளேயே அனுப்புவாங்க. ஸ்கூலுக்குள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஃப்ரிஸ்கிங் பண்ணி செக்யூரிட்டி செக் மாதிரி பண்ணி தான் அனுப்புவாங்க. அது பண்ணி பண்ணி டயர்டாகி கடைசியில பார்த்தா ஒரு பையன் வந்து நல்ல ஒரு கத்தியை சுரி வச்சுட்டு தான் போயிட்டு இருப்பான். அவனை கூட கண்டுபிடிக்காம விட்டுருவாங்க, உள்ள போயிடுவான். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி நடக்கும்போது இவரும் உள்ள போவாரு ஆண்ட்ரூவும். அப்போ ஆண்ட்ரூவுக்கு வந்து என்ன தோணும்னா, இந்த ஸ்கூலை எப்படியாவது நம்ம திருத்தணும், இந்த பசங்கள்லாம் நல்லா படிக்கிற வேண்டிய வயசுல ஏன் அப்படி இருக்காங்க, ஸ்கூல் ஃபுல்லா ஒரே கிராஃபிட்டி, எல்லா செவரு செவரு பூரா கிரிக்கி வச்சிருக்கிறாங்க, கண்ட்ராவியா இருக்குது, படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூலை ரிஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அந்த வயசானவரா ஆண்ட்ரூ? ஓ ஆண்ட்ரூ, ஓகே. உடனே வர்றாரு, எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. இப்படிலாம் கிராஃபிட்டி எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு புரட்சிகர ஆசிரியரா வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு, கிராஃபிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இப்ப ஆண்ட்ரூவோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் கூட கொஞ்சம் பேர் கேதர் ஆகுறாங்க. அவங்களெல்லாம் ரிஃபார்ம் பண்றாரு, இந்த ஸ்கூல் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் வராங்க. உடனே பேக்ரவுண்ட்ல பாட்டெல்லாம் ஓடுது, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். இது நம்ம ஒரு படத்தோட பாட்டு சார். அது எனக்கு தெரியாது, இந்த கிளாஸ் ஆஃப் 1984 அந்த பாட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியே அதெல்லாம் பண்ணாரு. அதுல வந்து இந்த பீட்டர் டீம்ல இருந்து ஒரு பையன் பிரிஞ்சு வந்துருவான், நம்ம ஏன் இந்த இங்க இருந்து கெட்டு குட்டி சார் போறோம் அப்படின்னு. அவனை ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணா கடைசியில் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி மறுபடியும் கொக்கையினை ஏற்றி அந்த போதையில் அவன் செவத்து மேலே ஏறி அங்கேருந்து கீழே வந்து செத்துருவான். செத்து அதுக்கப்புறமா ஆண்ட்ரூ தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ப்பாரு. ஆனால் பிளட்டுலாம் அவர் கொடுப்பாரு, எனக்கு பிளட் கேன்சர் அதனால நான் பிளட்டு தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு, பிளட்டெல்லாம் கொடுப்பாரு. அப்படிலாம் காப்பாற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிரெடிட்லாம் போக மாட்டாங்க, வாயால் எல்லாம் பாட மாட்டாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மூலமாக நான் சொல்வதில் ஏதாவது யாரையாவது குறிப்பது போல யாரையாவது சொல்றீங்க. ஸோ அப்படி இப்படின்னு இவர் எல்லாம் பிளான் பண்ணுவாரு. பண்ணி கடைசியாக அந்த கான்சர்ட் டேயும் வந்துடும். பீட்டர் என்ன பண்ணுவான்னா, இவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, இவர் ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவான், சொன்னா கேளுன்னு இவர் ஏதோ சொல்லி பார்ப்பாரு, சொன்னா கேட்கணுமா நான் பண்றேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி பாத்ரூம்ல இருக்க முகம் பாக்குற கண்ணாட்டில் போய் முட்டி மோதி மண்டையை உடச்சிக்கிட்டு ஆண்ட்ரூ தான் என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கத்த, சார் இதெல்லாம் வந்து டீம் மெட்டீரியலா வந்த கிரண் காமெடி சார். இது கரண் அவரு, கரண் தானே கிரணா சார், அவரு ஷூ சார். அதோட நான் கரண் எல்லாம் சொல்லுங்க, பீட்டர் ஆண்ட்ரூ பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்களா வேற ஏதாவது பொருத்தி பொருத்தி பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் 1984ல வந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, நீங்க 1994ல வந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வச்சிருந்தாரு கதைய, அவருக்கு தெரியாம நீங்க திருடிட்டு ஆதார் பேட்டையில வந்து திருடிட்டு போய் ஹாலிவுட்ல படம் எடுத்து காசாக்கிட்டீங்க. கமலஹாசன் பார்த்து பரிதாபப்படணும், பாவப்படுறோம் நாங்க, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இது 1984ல கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. கமல் தான் நம்மள்ட்ட முன்கூட்டி யோசிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கமலை விட முன்கூட்டி யோசிச்சு யோசிச்சாரு.
ஸோ அப்படி இப்படின்னு இவரும் போய் பீட்டரோட அம்மாட்டெல்லாம் சொல்லி பார்ப்பாரு. பீட்டரோட அம்மா நம்ம என் பிள்ளையை இன்னைக்கு வர சொல்லிட்டு இருக்காரு, என் பிள்ளை எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் நல்ல வேலை கமலோட அம்மா வந்து எம்எல்ஏலாம் கிடையாது சரியா, அப்படி இப்படி போயிடும். கடைசியாக இந்த கான்சர்ட் டே வந்துடும். கான்சர்ட் டே வந்தப்போ கான்சர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு போலராய்டு ஃபோட்டோ கொண்டாந்து கொடுப்பாங்க. பார்த்தவொடனே இவருக்கு சப்த நொடியும் அரங்கிவிடும். ஏனென்றால் பீட்டரும் இன்னும் 4 பேர் சேர்ந்து அவரது மனைவியை ரேப் பண்ணி கொண்டுடுவாங்க. அந்த ரேப் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை எடுத்து போலராய்டு கேமராவில் ஃபோட்டோவும் எடுத்து இவரை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ரூ டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்லி பீட்டர் அண்ட் டீம் ஒவ்வொருத்தனையாக துரத்தி துரத்தி அந்த ஸ்கூல் கேம்பஸ்லேயே வச்சு அடித்து கொண்டுருவார். கடைசியாக பீட்டர் வந்து கொல்ல போகிற நேரத்தில் அந்த ஸ்டேஜுக்கே வந்துடுவான். தப்பிச்சு அந்த மேலே அந்த ஒரு செட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே வருவான். அதை கால் வலிக்கு கீழே விழுவான். கடைசி நேரத்தில் இவருக்கு ஏதோ மனசு கேட்காமல் காப்பாற்றிக்கலாம்னு பிடிச்சி தூக்குவார். தூக்க போனாலும் அவன் பதிலுக்கு அடிப்பான். அவரை அடித்தானே விட்டுருவார். விட்டா அப்படியே ஸ்டேஜ்லேயே விழுந்து கான்சர்ட் முடியவும் பீட்டர் ஸ்டேஜில் வந்து விழவும் விழுந்து செத்து போகவும் சரியாக இருக்கும். அதோட படம் முடியும். ஆண்ட்ரூவுக்கு எந்த தண்டனையும் காவல்துறை கொடுக்காது. ஏன்னு கேட்டால் அவருக்கு எதிராக வலுவான எந்த சாட்சியங்களும் இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. நம்மவர் நல்லவர், இவர் நம்மவர், மிகவும் நல்லவர். இது எங்கேயோ பழைய ராஜாஜி அவரோட பாடத்திட்டத்தில் வந்த டைலாக் மாதிரி இருக்குங்களான்னு நினைக்காதீங்க. இது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இவர் நம்மவர், மிகவும் நல்லவர். இதுலேயுமே நம்மவர் படத்துக்குமே அந்த கிரெடிட் எதுவும் கொடுக்கலையா சார்? ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு தடவை காப்பி அடிச்சு எடுத்த படம்னா கூட பரவாயில்ல. இந்த படத்தை மறுபடியும் டுசார் வித் லவ் அப்படின்னு ஒரு படமாக ஹாலிவுட்லேயே எடுத்தாங்க. இந்த கிளாஸ் ஆஃப் 1984 மறுபடியும் அதே படத்தை த பிரின்சிபல் அப்படின்னு 3வது முறையும் எடுத்தாங்க. ஸோ ஆங்கிலத்தில் 3 முறை அடித்து துவைக்கப்பட்ட கதையை 4வது முறையாக நம்மவர். 10 வருஷத்துக்குள்ள சரி நம்மவர் சொல்லிட்டீங்க. மகாநதி, மகாநதி அப்படி சொல்ல முடியவே மாட்டீங்களே. மகாநதி கல்ட்டு படம் சார். அதனால மகாநதிலாம் அப்புறம் சும்மா எப்போ பாரு என்ன மடக்கிறதுலே புரியா இருக்கு. குணா குணா நீங்கள் சரி குணா தான் சொல்லிட்டல, அதோட விடுவீங்களான்னா மகாநதி மகாநதினுட்டே இருக்கீங்க. வேற கதை பார்ப்போம். 1979 ஹார்ட் கோர் நல்ல அருமையான படம். ஜேம்ஸ் வாங் டாம் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து படத்தின் நாயகன். ஒரு நடுத்தர வயதை சேர்ந்தவர், ஒரு 40 வயது 42 வயசு மனிதராக காட்டப்படுவார். ஒரு சின்ன ஊரில் வந்து வாழக்கூடியவர். அவர் வந்து ஒரு லோக்கல் பிஸ்னஸ், லோக்கல்லேயே சில தொழில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அமைதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப இஸ்திரன் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவராக அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவருக்கு ஒரு மனைவி, அந்த மனைவி வந்து அவர் என்ன ஒருத்தர் அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க. போனாலும் அவரோட பொண்ணு 13 வயசு பொண்ணு கிறிஸ்டன் அப்படின்னு பேர், அவர் கூட தான் இருப்பார். ஒரு நாள் வந்து அந்த சர்ச்சில் இருந்து ஒரு டூர் மாதிரி எங்கேயோ கூட்டு போவாங்க. கூட்டு போனால் அந்த பொண்ணு காணாமல் போயிடும். எங்கே போச்சு அந்த பொண்ணுன்னு தெரியாது. இவரும் ஒரு 2 ஆண்டுகள் தேடி 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 பார்ப்பாரு, எங்கேயுமே கிடைக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அலெக்ஸின் பேர், அவர் வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன், அங்கே வந்து ஒரு வீடியோ ஃபிலிம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஏன்னா அப்போ வந்து வீடியோ கேசட் கூட கிடையாது. அப்போ வந்து 16mm ப்ரொஜெக்டர்னு ஒன்று உண்டு வீடுகளில், அப்போ அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. சின்ன சைஸாக இருக்கும், அதிலே நீங்கள் ஃபிலிம்லாம் மாட்டி உள்ள ஒரு குண்டு பல்ப்பு போட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா படம் ஓடுற மாதிரி ஸ்க்ரீனில் ஓடும். அது மாதிரி ஒரு இதில் கொண்டாந்து இந்த ஃபிலிம் ஒன்று பாருங்க, 8 நிமிஷம் ஓடும் அப்படியே ஒரு சின்ன ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா அது வந்து மாதிரி ஹார்ட் கோர் செக்ஸ் த்ரீசம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 2 ஆண்கள் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்ற மாதிரி ஒரு அடல்ட் செக்ஸ் படம். அதில் பார்த்தா சார் இவரோட பொண்ணு மட்டும் சொல்லிடாதீங்க சார், நான் சொல்லலைங்க. கேரக்டர் ஜேம்ஸ் வாண்டோம் வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து கதறி அடுவார் சார். இது மகாநதியில் இருக்க கல்ட்டு சீன் சார். அது அதை வச்சுதான் சார் மகாநதியுடைய வேல்யூவே. ஒரு அப்பாவா தன்னோட பொண்ணை இப்படி ஒரு இடத்துல பார்த்துட்டாருன்னு உடனே உடஞ்சு அழுகிறதும் அந்த சீன் தானே சார். அந்த என்டையர் படத்துடைய வெயிட்டேஜே இன்னமும் இந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டாருன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆக்டிலேயே இந்த அப்பா பார்த்துட்டார். தன்னுடைய மகள் ஒரு த்ரீசம் மூவியில் நடிக்கிறா அப்படின்றத பார்த்து அவர் கதர்வர். கமலஹாசன்லாம் வந்து அந்த சீனை கொடுத்தா அப்படி பின்னி படல் எடுத்திருப்பார், ஓ மை டாட்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால ஹாலிவுட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அந்த கேரக்டர் அந்த மாதிரி அழுதுட்டு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் பணத்தில் எடுத்துட்டு என் பொண்ணை யாரோ கடத்திட்டு போய் தே ஹட் புஷ் ரெண்டு இந்த மாதிரி பான் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போய் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே போயிடும். போயிட்டு அந்த கடையில் அந்த ஏறி பார்ப்பாரு, ஒவ்வொரு இடமா போய் கேட்டு பார்ப்பாரு. ராத்தல் சென்டரு இந்த மாதிரி பான் மூவிஸ் எடுக்கிறவங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்ப்பாரு. எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கியிருப்பாரு. அப்போ அங்கே ப்ராஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய
நர்ஸ் இல்ல ப்ராஸ்டியூட்டாவே இருந்த ஒரு பான் ஸ்டார் ஒரு பொண்ணையும் பார்ப்பாரு. அவங்க கூடயும் கொஞ்ச நாள் பேசிட்டு இருப்பாரு. சரி ஒரு ஐடியா பண்ணோன்ட்டு நம்மளே ஒரு பான் மூவி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்பனா அந்த மூவியில நடிக்கிறதுக்கு எவனா ஆடிஷன் வருவான், அப்படி வேலை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவன் சம்மந்தப்பட்ட ஏஜென்ட் எவனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நெய்யிலேயே ஆளுங்க வருவாங்க ஆடிஷனுக்கு, வரவங்களை எல்லாம் பார்த்த உடனே வேணாம் வேணான், ஏன்னா இவரு தேடிக்கிட்டு இருக்க ஆளு அது இல்லை. அங்கே ஒரே ஒரு சீன்ல வச்சதை இவங்க ஃபுல் படமா எடுத்து கமலஹாசன் சிங்கப்படுத்திட்டாங்க. அதுவும் 1979 எடுத்துட்டாங்க. எவ்வளவு திமிரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுங்க. நாங்க இது ஒரு வேலையை கொஞ்சம் நிதானமா செய்வோம். அதுக்கு முன்னாடியே நீங்க 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி எல்லாம் எடுத்துறீங்க, அப்புறம் எங்களுக்கு நாங்க என்னதான் பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. நான் தான் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க மாணவி குணா ஐயோ. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் காதல் ஏற்படும். இங்க நர்ஸுக்கும் இவருக்கும் நடக்கணும்னா இவர் தன் மனைவி தன்னை பிரிந்ததை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அந்த பொண்ணு வந்து தன் இந்த லைஃப்ல இருந்து ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவார். இப்படியே இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நாள் ஆடிஷன்ல அந்த த்ரீசம்ல நடிச்ச ஒரு பையன் அவன் வந்துருவான். சரியா, எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே ஹீரோ 50 பேர் அடிக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த படம் ஓடாது. ஏன்னா அப்ப நீங்க கிளைமேக்ஸ் 500 பேர் அடிக்கிற மாதிரி காமிக்கணும், அப்பதான் திருப்தி அடையும். அப்பதான் அது கிளைமேக்ஸ். உச்சகட்டம்னு சொல்லும் போதே அப்ப அதுக்கும் மேல போகணும்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க இந்த முதல் படத்திலேயே படத்தோட ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்க இவன் வந்து த்ரீசம்ல நடிக்கிறான்னு சொல்லி அந்த வீடியோவையும் காமிச்சிட்டாங்க. அப்ப கிளைமேக்ஸுக்கு எங்க போவோம்? பான்ஸை பத்தி பான் மூவிஸை பத்தி எல்லாம் இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட தேடி பார்த்துருதான். நீங்க சாதாரணமா வந்து பான் மூவிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்னஃப் மூவிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்னஃப் மூவிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கேட்டகரி, அதை வந்து பாக்காதீங்க தயவு செய்து. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லிதான் நம்ம நேரலுக்கு சொல்றோம். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பதற்கு சைக்கோ தரமான ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணை படுக்க வச்சு நிர்வாணமாக்கி அந்த கட் பண்ணுவாங்க. ஒன்று ரியலாகவே ரியலாகவே கட் பண்ணுவாங்க. நம்ம ஊசி போடுற சிரிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு 200 சிரிஞ்சு எடுத்து ஒரு பெண் எல்லா இடமும் இப்படி குத்தி வச்சாங்கன்னா இருக்கும். இதெல்லாம் லைவாக எடுப்பாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் கதைன்னு. ஏன்னா ஸ்னஃப் மூவிஸ்னால் என்னென்னா அதுக்கப்புறம் தான் நான் தேடி போய் ஆரம்பிச்சேன். இந்த கதையை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்னஃப் மூவிஸ்னு சொல்கிறேன்னா அது என்ன? இதெல்லாம் நான் உட்காந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சிருக்கேன். இது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்த விஷயம். என்ன நடக்குதுன்னா, இந்த த்ரீசம்ல நடிச்ச ஒருத்தன் வரான் இல்லை, அவனை பிடிச்சி அப்புறமா லேசாக கேட்டால் சொல்ல மாட்டான், அப்புறம் அவன் அடிச்சு அடிச்சு மிரட்டி கிரட்டி கேட்டோடனே சொல்லும். உங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி ஸ்னஃப் மூவிஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேங்ல போய் சிக்கிட்டா, மெக்சிகோல இருக்கா, இப்ப புரியுது அவங்களுக்கு ஸ்னஃப் மூவிஸ் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு. அப்போ ஆரம்பத்திலேயே உள்ள வந்து ஒரு இடத்துல த்ரீசம்னா கடைசி கிளைமேக்ஸ் வந்து அவளை எங்க இருந்து மீட்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த தந்தை ஆளாகிறாருன்னா, ஸ்னஃப் மூவிஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீம்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்றது. கடைசியா எப்படி போய் காப்பாத்தி திருப்பி கூட்டு வந்தாரு அப்படின்றது தான் இந்த ஹார்ட் கோர் அப்படின்ற படத்தின் கதை. இதற்கும் மகாநதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லாமலாம் இல்லை. இவரும் அதே தானே, அவருடைய மகளை தேடி போறாரு, கூப்பிட்டு வர்றாரு. ஆக்சுவலா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு படம் வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுக்கிறது தான் காப்பி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு கதையினுடைய அடிநாதம் என்ன, ஒரு கதை எதை வந்து வெயிட்டேஜா வச்சிருக்கோ அந்த கோர் ஐடியாவையும் அந்த தியரியவும் அந்த கான்செப்டையும் எடுக்கிறது கூட அதுதான் காப்பி. அதுதான் காப்பி. அதுல வந்து அவரு நீங்க நடத்துறாரு, இதுல கதையே வேறங்க, இவர் சிஃபன் நடத்துறாரு, அவர் ஏமாத்திட்டு தன்னுடைய மகளை நேரில் ஒரு தந்தை சந்தித்தால் என்ன வலி, அதுதான் மகாநதி. அது இதுவரைக்கும் தமிழ் சினிமால யாருமே யோசிக்காத ஒண்ணுன்றதுதான கமலுக்கு கொடுக்கற பெரிய ஃப்ரீடமே. என்ன பண்றது, 79 ஒருத்தன் திருடிக்கு போறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நாம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா வச்சிருக்கிறோம், அதெல்லாம் தெரியாம இப்படி 1979 கதையெல்லாம் திருடி ஐடியாவை திருடி வெள்ளக்காரன் படம் எடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நானும் ஒரு சக கமல் ரசிகனாக அந்த ஹாலிவுட் திரை உலகத்தையே நான் கண்டிக்கிறேன். சரி, தொடர்ச்சியா நீங்க சொன்னதுலேருந்து யோசிக்கும் போது நிறைய படங்கள் இன்னும் பேசினா நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். எதுவுமே உடைக்கிறது ஒருத்தரை டிகிரேட் பண்றது அது இல்லை நோக்கம். இந்த மாதிரியான படங்கள் எங்கெல்லாம் இருக்கு அதை எடுத்துடுறாங்க, ஆனா அதுக்கு உண்டான கரெக்டான வேல்யூஸை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற அந்த விமர்சனத்திலிருந்து தான் இந்த சீரீஸே தொடருது. நிச்சயம் அடுத்து இன்னும் சில கமல் படங்களோடு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.